போடுறாங்க
அவங்களும் அந்த மாதிரி ஆடணும் ஒரு சங்க முட்டையா இருக்கு. எண்ணிட்டு வர கை ஒரு முறை வலிக்குது இங்க தலைவர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தமிழ் அமைச்சர் பல தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. மைக்கு மைக்க போடப்பா மைக் என்னாச்சு கரண்ட் இருக்கு. அடுத்தபடியாக திருநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கிராம பொதுமக்கள் மேடைக்கு மாதம் பாடல் ஊர் முக்கியத்துவர்கள் மேடை கோருமாறு கூறுவிக்கிறது. சிறப்பு
ஊர் முக்கியத்துவ சார்பாக தமிழ்நாடு வேந்தர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு வேந்தர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நீங்க வாங்க முன்னாடி. அடுத்தபடியாக நாம் அனைவரும் அன்போடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழ் வேந்தர்களுடைய எழுச்சி உரை. கிராமத்துடைய கிராம பகுதியுடைய கிராம தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பெரம்பலூர் மாவட்டத்துடைய செயலாளர் ராமர் அவர்களே, அனைத்து மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட ஒன்றிய கிளை ஒன்றிய பொறுப்பாளர்களே, நீங்க திரளாக குழுமி இருக்கின்ற என் உயிர் மேலான சமுதாய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனைவருக்கும் மாரியம்மனுடைய அருளால் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். நீண்ட ஆண்களுடைய போராட்டம், தள போராட்டம், இந்த போராட்டத்தின் அடிப்படையிலே ஒரு சில சட்டத்தின் அடிப்படையிலே என்னை வரக்கூடாது என்று சொல்லி காவல்துறையினர் தடை விதித்தார்கள். நான் நீதிமன்றத்திற்கு போய் இது ஜனநாயக நாடு, யாரும் எங்கும் செல்லக்கூடாது, அது கோயிலில் கும்பாபிஷம் நடத்தக்கூடாது, கோயிலே வணங்கக்கூடாது என்பதற்கு சட்டத்திலே இடம் இல்லை. இந்த அடிப்படையிலே நான் சட்டத்தின் முன் நின்று நீதிமன்றத்திலே நான் வழக்காடி இந்த பகுதியிலே நம்முடைய துணை பொதுச் செயலாளர் விஸ்வநாத பாண்டியன் அவர்களுக்கு வழக்காடு மன்றத்திலே இன்றைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த பகுதிக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். இப்ப வரும்போது ஒரு சின்ன சாசனம், பழங்காட்டு நரி சாசனத்துக்கு அஞ்சாம் இதை பத்தி அவனுக்கு தெரியலன்னு என்னுடைய நோக்கம் கலவரம் செய்வது அல்ல. இதுல செம்பக செய்ய வேண்டியது காவல்துறை அதிகாரிகளும் காவலர்கள். பாதுகாப்பு கொடுத்தீங்க, நன்றி. நேரத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்கிறீங்க, அதுக்கு நன்றி. ஆனா என்ன நடந்துச்சு, உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சதா? உங்களை மாதிரி நானும் கட்டுப்படுத்தலாம், நிலை என்ன யோசிப்பாங்க. சொந்த சொல் தவறாதவன் தேவேந்திரன், இருக்கும் அஞ்சாதவன் தேவேந்திரன். தெளிவா சொல்றேன், நாக்க வந்தது சாமி கும்பிடன் கலவரம் செய்வதற்கு அல்ல. அதிகாரம் தெளிவாவே சொல்றேன், கலவரம் செய்யணுன்ற நோக்கம் வச்சு நான் வேற மாதிரி வந்திருப்பேன். இங்க எல்லா ஜாதி சமுதாயமும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம், வேற என்னமே கிடையாது.
எல்லா ஜாதியும் ஒத்துக்காங்க. எந்த காலத்துல இருக்காங்க உங்களா புத்தா பண்ற, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? முட்டாள்களால் உருவாக்கப்பட்ட கலவரம் நடக்கும் போது ஒற்றுமையாச்சு. அப்படி உறவு கொண்டாட காலத்துல இந்த பாடாளுமன்ற கிடக்காங்கிறது எனக்கு ஐந்து ஆச்சரியம். அறிவு அறிவு கிடையாது. ஒரு சில விசமிகளால் ஒரு சிலவரால் ஜாதி வேற்றுமையோடு பாட முடியும். சண்டைப்பட சொல்றேன், எப்பயாரு போட்டு ஜாதியை பற்றி பேசணும், யாரு யாரு கலவரம் பண்ணாலும் ஒரு சில தெரியும். இதை கண்ணால பார்த்தேன் லைவ்ல, வீடியோ பாருங்க. இருக்கிற லாயர்ல சொல்லி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பத்து பேர் எஃப்ஐஆர் போட்டு நீ கோர்ட்டுக்கு போ, அப்பதான் லட்சணம் தெரியும். தூண்டி கலவரத்தை உருவாக்கினார்கள். காவல்துறை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க தான்
உண்மையா யாரு கலவரம் செய்தான் உங்களுக்கு நீங்க லைவ்ல பாத்தீங்க, அவன் மீது சக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் சும்மா பாட்டேன், கோர்ட்ல போய் பாட்டேன். பொதுப்பாளர போக கூடாதுன்னு சொல்லி பேசுறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய என்ன நியாயம்? ஜனநாயக நாடு ஏதாவது சகோதரா இருப்போம், சகோதரா இருக்கும், சகோதரியா இருக்கும் பேசுறோம். நாங்கெல்லாம் சட்டம் என்ன சொல்லுகின்றதோ அதை சட்டத்து புறமாக மதிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதுக்காக தான் நீங்க நம்பி அதிகாரிகளுடைய அசாத போக்கு அவர்கிட்ட போய் நீங்க ஏன் கேட்கறீங்க? கோர்ட் ஆர்டர் இருக்கியா? கோர்ட் போறா நடந்துக்கான்னு சொல்ல வேண்டியதானே. மூணு நாள் அவன் போய் கெஞ்ச போயிட்டான், மிஞ்சி போயிட்டான். இன்னைக்கு ஒரு நாள் கெஞ்சி என்ன புரோஜனம்? நீங்க பேசி என்ன புரோஜனம்? உங்க மூஞ்சில காலி துப்பிட்டான்ல, சர்வே போட்டு செத்துருவாங்க. வெளிப்படாத வெளிப்படாத பரவாயில்ல, அவங்க போடலையா போடல. சாமி உருவத்துல அமைதியா மையா உருவம் வாங்காயிருக்கு அவங்களுக்கு. சாமி ஊர்வலத்துல மேல அடிச்சு தாளம் போட்டு அப்படித்தான் மக்கள் வருவாங்க. கோயில் விழா ஆட்டம் பாட்டம் மகிழ்ச்சியா மக்கள் வந்து சாமி அஞ்சு நிமிஷம் நடந்து வந்ததுல கலவரம் பண்ணது நீங்க தான். இருக்காங்க உடனே தலைவர் போயிடும் உடனே ஆகும் கத்தி ஒட்டுப்பா. தேவேந்திர குல வேளாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இது எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, பயந்தது எங்க வாழ்க்கையிலே கிடையாது. 40 ஆண்டுகள் போராட்டம் தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை வாங்குவதற்கு 40 ஆண்டு போராடி எனக்கு மத்திய அரசு வாங்கியிருக்கும். தேவேந்திர குல வேளாளர் இந்தியா முழுவதும் இருக்கிறார் சொன்னால் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தேவேந்திர குல சமுதாயம். மாரியம்மன் பொது பொது அம்மனை தரிசிப்பதற்கு யாரும் போகணும், இப்படி போக கூடாது அப்படி போக கூடாது. என்ன நீங்க ஏன் நடிகை கீர்த்தனம் இப்பவும் சொல்றேன், மதித்தால் மதிப்போம், மதியாதவன் எவனா இருந்தாலும் மிதிப்போம். சட்டத்தை மதிப்போம், சட்டத்தை மீறமாட்டோம். சட்டத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய விளைவு நீங்க தான் சந்திக்க வேண்டியது. போட்டுவா அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை உங்களுடைய வேண்டுகோள் சாப்பிடப்பா சாப்பிட்டு தான் போவேன். இனிமேல் ஆண்டாண்டு தோறும் இந்த வழியிலே நம் மாரியம்மன் செல்வோம். கோயிலை கும்புவதற்கு எவனாலும் தடை கொடுக்க முடியாது. மகிழ்ச்சியா எழுச்சியா விட்டுட்டீங்க, செழிப்பா மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. இந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டாம், பெரிய விஷயமே இல்லை. நான் கோட்டை பாக்குறேன் சரிங்களா. நீங்கள் எப்பொழுதும் மனிதனை மதியுங்கள், மனிதனை ஏற்பட்டு இருங்கள், அன்பாக பழகின்றவர் அன்பாக இருங்கள். நம்மளை எதிர்க்கின்றவர்களை நீங்கள் படிந்து போக வேண்டாம், புரிந்து நின்றீர்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய பணிகளை சறுக்கு ஏற்பட்டதன் அடிப்படையிலே எனக்கு இந்த சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. அவர்கள் மீது நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இருந்தாலும் எங்களுக்காக இந்த வெயில எங்களோடு சேர்ந்த வெயில கஷ்டப்பட்டு பாதுகாப்பு கொடுத்த அதிகாரிகளுக்கும் காவலுக்கும் நன்றி சொல்லி பஞ்சாதி யாரிடமும்
ஆள வேண்டும் மனமையால் துஞ்சாதிரி யாரும் துணை வேண்டி கெஞ்ச வேண்டாம் என்கிற தேவேந்திர பல வேளாளர்கள் அனுப்பியட்டும் நாம் ஒற்றுமை ஓகட்டும் நண்பர்களாக இருப்போம் அன்பர்களாக இருப்போம் சகோதர சிலையாக இருப்போம் எதிர்த்தவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் என்று கூறி இந்த விழாவுக்கு சீரகம் சிறப்பு அனைத்து மைக்கு நன்றி கூறி என் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நம்மள யாரு சொல்லு அம்மனை தரிசிக்க வந்தது அடிப்படையில் என்னுடைய சொந்தங்கள் தான் மகிழ்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லப்படுது. மனமும் உள்ளமும் எப்படி படைகின்றதோ புரிந்து போடு மகிழ்ச்சியோடு அம்மனை தரிசித்து வாழ வாக்கி